ஹாய் கைஸ், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை கைஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் க்ரௌன் தி பாக்ஸர் ஈவெண்ட் விட்டுருக்கான். அந்த ஈவெண்ட் எப்படி அப்படின்றதோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கள். ஓகே, வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆலில் போட்டு வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து கரெக்டாக சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம ஈவெண்ட்டு நியூஸ்குள்ளே ஓகே க்ரௌன் தி பாக்ஸர் போயிடலாம். எப்படி இருக்க போதுன்னு தெரியல. நம்ம அப்டேட்க்கு அப்புறம் வர ஃபஸ்ட் ஈவெண்ட். ஓகே, ஸ்டோரில் ஓ வேறு ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம இந்த காயின்ஸ் இருக்குல்ல, இதை வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிராண்ட் ப்ரைஸ் தான் இந்த க்ரௌன் தி பாக்ஸர், இந்த பாக்ஸர் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பென் குயின் லிக்விடா கேரக்டர், பென் குயின்க்கு ஸ்கின்னு, அப்புறம் நம்ம க்ளூ கேரக்டர், அப்புறம் நம்ம அமௌண்ட். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட் பாருங்கள், சிம்பிள் ப்ரைஸஸும் இருக்குது, நம்மக்கிட்ட மேக்ஸிமம் இதில் இருக்க எல்லாமே இருக்குது. இந்த கிராண்ட் ப்ரைஸ் க்ரௌன் தி பாக்ஸர் மட்டும்தான் இல்லை, மற்றபடி நம்ம எல்லாமே வச்சுருக்கோம். ஓகே சரி வாங்க, ஃபஸ்ட்டு ஸ்பின் ஃப்ரீ ஸ்பின்னாக கொடுத்துருக்கா. நம்மளுக்கு அந்த ஃப்ரீ ஸ்பின்ல என்ன வருதுன்னு பார்த்துடலாமா? கன்ஃபார்ம். அநியாயம் பார்த்தீங்களா, ஒன்றே ஒன்று கொடுத்துருக்கா. இதெல்லாம் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஓ, இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ மேலே இருக்க ஸ்பின்க்கு 19 டைமண்ட்ஸ் கொடுக்கணும். அப்புறம் மேலே 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 போய் நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஆக்சுவலாக கைஸ் இதுவும் ஒரு போங்கு தான், பட் ஆனால் உங்களுக்கு இந்த ப்ரைஸ்லெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கானால் இந்த பாக்ஸர் காஸ்ட்யூம் அப்படி ஒன்றும் பிடிக்கல, நான் இதை பண்ண போகிறதில்ல, பட் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஒரு ஸ்டார் இது ஐ மீன் ஒரு காயின் பண்ணதுக்கு எனக்கு பான் ஃபயர் இல்லைனா பெட் ஃபுட், இது ரெண்டுத்தில் எதையாவது ரிடீம் பண்ணிக்கலாமா? இதை ரிடீம் பண்ண என்ன சரி, ஓகே பெட் ஃபுட் ரிடீம் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்றும் இப்போ நம்ம பண்ண இதாகிக்கிட்டே இருக்கும். இந்த லெவலில் நீங்கள் 19 ஸ்பின் கொடுத்தீங்கன்னா அடுத்த லெவல் அன்லாக் ஆகும், அதுக்கு அடுத்த லெவல். இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கைஸ், இதுதான் இந்த ஈவெண்ட். சரி ஓகே, இன்னொரு ஈவெண்ட் போட்டிருக்கால. ஆக்சுவலாக ரொம்ப டைமண்ட்ஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, சம்டைம்ஸ் கிடைக்கலாம் கிடைக்காம போல உங்கள் லக்கை பொறுத்து, பட் ஃப்ரீ ஸ்பின் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 19 ஸ்பினும் உங்களுக்கு இந்த கிராண்ட் ப்ரைஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே வாங்க, இன்னொரு ஈவெண்ட் இருக்குல்ல, அது என்னன்றதையும் பார்த்துருவோம். க்ராக் தி சேஃப், இதில் என்னன்னு தெரியலை. ஓகே, கெயின் 1 கெஸ் வித் எவ்ரி கேம் பிளேடு. ஓகே, மேக்ஸிமம் 10 கெஸஸ் பெர் டே. ஓ, நமக்கு வந்து ஒரு கேம் பிளே பண்ண ஒரு கெஸ் கொடுப்பானா, மேக்ஸிமம் 10 கெஸஸ். இதை வந்து என்ன பண்ணுறது, சீக்ரெட் ரிவீல் ஆகணும்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். க்ராக் என்டர் த க்ளூவா, குத்மதிப்பாக அடித்து பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஹாஸ் இன்சஃபிஷியன்ட் கெஸஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கேம் பிளே விளையாடி நம்ம கெஸஸை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதில் இது பண்ண முடியும். நம்ம கேம் பிளே விளையாடி ட்ரை பண்ணி பார்ப்போம் இது என்ன ஈவெண்ட் அப்படின்னு. இந்த ஃப்ராக்மெண்ட்டில் என்ன இருக்குன்றத தான் கெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 இருக்குது. ஓகே கைஸ், இதை பார்ப்போம். நான் இதை கேம் பிளே விளையாடிட்டு உங்களுக்கு இது எப்படின்றத சொல்கிறேன். க்ராக் தி சேஃப் ஈவெண்ட்டோட ஃபுல் ரிவ்யூ நான் கேம் ப்ளே பண்ணிவிட்டு அந்த கெஸஸை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ உடனே போடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், கீப் சப்போர்ட்டிங் அஸ், ஸ்டே டியூன் டு அவர் சேனல். டாடா, பை பை.